நிகழ்ச்சிகளை தரும் ஜிம் தொலைக்காட்சியை பார்த்து ரசிக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் பேராசிரியர் மஞ்சுளாவின் வணக்கம். வாழ்வியல் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நம்ம சில நேரங்களில் இது பரவாயில்ல அப்படின்லாம் வந்து நம்ம விட்டு கொடுப்போம், விதிவிலக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். முடியாதவங்க வந்து படிகட்டில் ஏற முடியல அப்படின்னு சொன்னால் மின்தூக்கியில் வந்துக்கலாம் அப்படின்னு நம்ம அதுக்காக காத்திருந்து அவங்களுக்கு அந்த இடத்த வந்து கொடுக்கறது உண்டு. அப்போது சில இடங்களில் நம்ம விதி விலக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லா இடங்கள்லையும் பொருந்துமா? வாய்ப்பே இல்லை. இப்போது யாராவது ஒருத்தர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவசர ஊர்தியில் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக நம்ம வழி கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான அடிப்படை அறம். அது நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கா? அந்த அடிப்படை அறத்தை நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கோமா? இப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு கடமை இருக்குது, ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது, ஒவ்வொரு எல்லாருக்குமான அறம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த அறத்தை மீறினால் என்ன நடக்கும்? இப்போது ஏதோ ஒரு பொருளை எதிர்பார்த்து போகிறோம், அந்த பொருள் நமக்கு கிடைக்கல, இல்லை நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் வேற யாருக்கோ போயிடுச்சு, உடனே நமக்கு என்ன தோணும், அவங்கள எல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனம் உண்டு. அது சரியான மனமா? இன்னைக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனால் என்றைக்குமே கிடைக்காமலையா இருக்கும்? இல்லை. அதனால் இன்னொரு நாள் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நாமே நம்முடைய சிந்தனையின் வழியாக, நாமே சாபம் கொடுத்ததன் வழியாக அதை நமக்கு கிடைக்காமலேயே செய்து விடுகின்றோம். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, அவங்கவுங்க அவங்கவுங்க அறத்தை மீறக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப அழகிய சிந்தனைகளை நம்ம பெரியவங்க எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் ஒரு அரசனுக்கு கவிதை எழுதணும் அப்படின்னு ஆசை வந்துதான். சரின்னு அவரும் இரவெல்லாம் தூங்காமல் முழிச்சிட்டு இருந்து கவிதையை ஒன்று எழுதி விடிஞ்சதும் அமைச்சர் வந்த உடனே காட்டியிருக்காரு. அரசனுக்கு ரொம்ப சந்தோஷம், அமைச்சர் நல்ல ஒரு ரெண்டு வார்த்தை பாராட்டாக சொல்லுவார் அப்படின்னு நினச்சி அந்த கவிதையை கொடுத்துருக்காரு. அமைச்சர் பார்த்தார், பார்த்த உடனே அவர் முகம் அப்படியே இருண்டு போச்சு. இதெல்லாம் ஒரு கவிதையா? இதுக்கு கவிதைன்னு பேரா? உங்களுக்கு வராத வேலையே இல்லை, நீங்கள் ஏன் தலையை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் அரசனை பார்த்து கேட்டிருக்கார். இன்னைக்கெல்லாம் கேட்க முடியுமா? அரசனுக்கு கேட்ட உடனே அரசனுக்கு சட்டுங்க கோபம் வந்துடுச்சு. இவரை கொண்டு போய் கழுத இருக்கக்கூடிய லாயத்தில் அடைச்சி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டார். இருந்தாலும் அரசனுக்கு ஒரு பக்கம் மனசுக்குள்ள எப்படியாவது அமைச்சர் பாராட்டுற மாதிரி ஒரு கவிதையை எழுதிடணும் அப்படின்னு நினச்சி கொஞ்ச நாள் யோசித்து 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 ஒரு கவிதையை எழுதிட்டார். இப்போ அந்த அமைச்சரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அமைச்சர் வந்தாச்சு. வந்த உடனே மறுபடியும் அந்த கவிதையை காட்டுறார். கவிதையை காட்டின உடனே அமைச்சர் ஒன்றுமே சொல்லலை, பாராட்டவும் இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்லலை, அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. திரும்பி போகிறாராம். திரும்பி போகும்போது அரசன் கேட்குறான், ஏன் ஒன்றுமே சொல்லாமல் போகிறீங்களே, இந்த கவிதை எப்படி இருக்குது, இந்த கவிதையில் முன்னேற்றம் இருக்கா, இந்த கவிதை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அமைச்சர் சொல்கிறாரு, நான் மறுபடியும் கழுத லாயத்துக்கே போயிடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போவும் அரசன் சரியான முறையில் அந்த கவிதையை எழுதவில்லை, அந்த கவிதை கவிதையை போலவே இல்லை அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய உண்மை. அந்த உண்மையை தனக்கு தண்டனையே கிடைச்சாலும் கூட மறுப்பதற்கு அமைச்சருக்கு மனம் இல்லை. இப்படி ஒரு நேர்மையான ஒரு முறையை, ஒரு அரசர் வரலாற்றை, மரபை நாம் பாதுகாத்து வச்சுருக்கோம். அதை வந்து என்றைக்குமே விட்டுறக்கூடாது. அப்போது அரசனுக்குன்னு ஒரு நிலைமை இருக்குது, புலவர்களுக்குன்னு ஒரு நிலைமை இருக்குது, அமைச்சர்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அப்போது புலவர்களும் அமைச்சர்களும் தன்னுடைய இடத்தை விட்டு கீழே இறங்கி வரலாமா? வரவே கூடாது. அதைத்தான் ஒரு சங்க இலக்கிய பாட்டு ரொம்ப அழகாக சொல்லுது. ஒரு வள்ளலை நோக்கி ஒரு புலவர் வந்திருக்காரு, எனக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்திருக்காரு. ஒரு வௌவால் ஒரு மரத்தில் பழம் இருக்கும்னு நினச்சி போகும்போது அந்த பருவம் மாறியதால், அந்த பழங்கள் இல்லாமல் போனதால் அந்த வௌவால் ஏமாற்றம் அடைந்தது போல அந்த புலவர் ஏமாற்றம் அடைந்தார். அந்த அரசன் கொடுக்கல. அதனால் அவர் பாடுறாரு, ஈயாய் கொடுக்காம போயிட்ட, ஈயாய் ஆகினும் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை சபிக்கவே மாட்டேன். நோய் இலை ஆகுதி, நோயே இல்லாமல் நீ நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும்,
ஒருவேளை இப்போ எனக்கு பரிசில் கிடைக்காம போனாலும் கூட இனிமேல் கிடைக்கலாம், அதனால நான் உன்னை சபிக்கவே மாட்டேன், நான் உன்னை வாழ்த்துவனே தவிர வேறு எதையுமே செய்ய மாட்டேன், நீ கொடுக்காமல் போனாலும் அதற்காக இறங்க மாட்டேன், யாசிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய கம்பீரம் புலவரினுடைய கம்பீரம். இப்படி தன்மானத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டு நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குது. மீண்டும் வேறொரு சிந்தனையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.